இன்று இந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக பாமர மக்கள், படித்த மக்கள், இளைஞர்கள், அதே போன்று கலைஞர்கள், இன்னும் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை திறத்தவர்களும் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த நாட்டின் அரசாங்கம் வெளியேற வேண்டும், இந்த நாட்டின் ஜனாதிபதி வீட்டுக்கு செல்ல வேண்டும், அமைச்சர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும், புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கோஷமிட்டு கொண்டிருக்கின்றனர். இதற்கு மேலதிகமாக இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை, பிழைகளை இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெரும்பான்மை மக்களே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த வகையில் கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் செய்த அத்தனை அட்டூழியங்களுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் செய்த முறைகேடுகளுக்கும் சாபமாகத்தான் இந்த நிலைமை இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களே மேடை போட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்று சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு பதவியை எடுத்திருப்பது என்பது இது முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு வெட்கி தலைகுனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. வெட்கம், ரோசம், மானம் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் இந்த பதவிகளை எடுத்திருக்க மாட்டார்கள். கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பள்ளிவாசலுக்குள் இந்த இதே நோன்பு தினத்தில் பண்டி இறைச்சியை வீசி எறிந்து திராவிய தொழுகைக்கு இடையூறு விளைவித்தார்கள். அதேபோன்று கிறிஸ்தவ தேவாலயத்தை கொண்டு வைத்து அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஆட்சி பீடம் ஏறுவதற்கு சதி செய்தார்கள். அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்து இன்று வரை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள் இவ்வாறு யார் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை ஒடுக்கின்ற செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த நடவடிக்கைகளை இன்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையில் பெரும்பான்மை மக்களே இன்று வீதிக்கு வந்து சொல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அதேபோன்று இந்த எமது வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் குறிப்பாக விவசாயம், மீன்பிடி என்பதே மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கின்றது. இன்று எரிபொருளின் விலையேற்றம், அதேபோன்று பசலைகளுக்கு இந்த அரசாங்கம் கொண்ட கொள்கை இவைகளினால் மக்கள் அன்றாட அந்த தொழிலை இழந்து இன்று தவித்து கொண்டு இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி இதனை மாற்றி புதிய அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மக்களின் நிலைப்பாடு இருக்கின்றது. இன்று அமைச்சு பதவியை ஏற்றிருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்த மக்களே பாதைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களுக்கு இந்த அரசாங்கம் செய்த சதிகளை சுட்டிக்காட்டி அந்த சதிகளை செய்தவர்களே அரசாங்கத்தினால் தான் நாங்கள் செய்தோம் என்று பாதைக்கு வந்து சொல்லுகின்ற இந்த வேளையில் இவர்கள் அமைச்சு பதவியை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் இது உண்மையில் அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களுடைய ஆட்சியை நிலைத்து நிற்பதற்கும் சொகுசு வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துவதற்கும் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இன்னும் மேலதிகமாக எமது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களை பொறுத்தமட்டில் 2015 இந்த அரசியலுக்கு நான் எனது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு கட்சியினூடாக கொண்டு வந்தேன். இவரை அரசியலுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அரசியலில் இவரை கொண்டு வந்து இவர் பாராளுமன்றத்தில் எனக்கும் சதி செய்து அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றார். இருந்தாலும் கூட இன்று நான் வெட்கி தலைகுனிய வேண்டியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒருவரையா நான் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தேன், அரசியலில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் என்று நான் வெட்கி தலைகுனியக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுடைய உணர்வுகளை மதிக்காது. அதேபோன்று இந்த நாட்டில் இருக்கின்ற வாக்களித்த மக்களுடைய எண்ணங்கள், நிலைப்பாட்டை மதிக்காமல் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும், தங்களுடைய தொழில்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும், தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்குமாக இன்று அமைச்சு பதவியை ஏற்றிருக்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது உண்மையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருப்பதையும், அதிலும் குறிப்பாக வன்னி மாவட்ட மக்கள் இன்று பல கஷ்டங்களுக்கு மத்திய இந்த பொருட்கள் விலையேற்றம், அதேபோன்று எரிபொருள் தட்டுப்பாடு, ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக மிகவும் துன்பப்பட்டுக்கொண்டு புதிய ஒரு ஆட்சி வராதா, எங்களுக்கு விடிவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் போய் ஒரு அமைச்சு பதவியை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்திருப்பது என்பது உண்மையில் இது வன்னி மக்களுக்கு ஒரு வெக்கக்கேடான விடயமாக, அதிலும் குறிப்பாக வாக்களித்த பெரும்பான்மையாக வாக்களித்த முஸ்லீம் மக்களுக்கு இது ஒரு சாபமாக நினைக்கக்கூடியவாறு என்று காணப்படுகின்றது. இவர் பதவியேற்ற உடனேயே எங்களுடைய உயர்வுடன் கூடுவதற்காக 22 வெள்ளிக்கிழமை 4 எமது கட்சியின் தலைமையமான தாருசலாமில் உயர்வுடன் கூடுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அந்த உயர்வுட கூட்டத்தில் இவருக்கு எதிரானதும் மக்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ மக்களின் உள்ளங்களை புரிந்து அதே போன்று எமது உயர்வுடன் கூடி நிச்சயமாக இவருக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின்
பேரில்லாமல் கட்சியினுடைய அந்த முத்திரை குத்தாமல் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதென்பது மிகவும் ஒரு வெள்ளிடைமலையாக காணப்படுகிறது. நிச்சயமாக கட்சியின் செல்வாக்கை வைத்துத்தான் இவர் பாராளுமன்றம் வந்திருக்கின்றார். எதிர்காலத்தில் அவர் நாங்கள் சவாலாக சொல்கின்றோம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சியில் கேட்டு இயலும் என்றால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து காட்டட்டும். பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் ஹாஃபிஸ் அவர்கள் முன்னாள் மாகாண சபை அதே போன்று முதல் அமைச்சராக இருந்தவர். இவருக்கு முதலமைச்சர் கதிரையை கொடுத்து அழகு பார்த்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி. அதே போன்று பாராளுமன்ற தேர்தலில் அவருக்காக முன்னின்று உழைத்த இளைஞர்கள் அதே போன்று பெரியவர்கள் புத்திஜீவிகள் இதில் பெரும்பான்மையானவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். எனவே இந்த கட்சியின் பெயரை கூறியே இவர் பாராளுமன்றத்துக்கு கடந்த காலத்தில் வந்திருக்கிறார்.